தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறை எது, சிவம் எது, அதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்றால் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆராய்ந்து கற்று அறிந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை. எத்தனையோ நோய்க்கிருமிகள் பூச்சிகள் இருப்பது எல்லாம் எட்டிலே படித்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவற்றினால் விளையும் தாக்கம் நோய் எப்படி வருத்தும் என்பதை உணர்ந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். அதுபோல எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த சிவபெருமான் எத்தகையவன் என்பதை எவ்வளவு படித்தாலும் உணர்ந்ததற்கு சமமாகாது. உணர்ந்தவனே உண்மையை அறிந்தவன், மற்றவன் எல்லாம் கேட்டவன், பார்த்தவன், நினைவிலே பதித்துக் கொண்டு அவற்றை திரும்பவும் சொல்பவன். உணர்ந்தவன் சொல்வது உண்மை, அது முற்றிலும் புதுமையானது, உலகுக்கு புதிய வழியை காட்டக்கூடியது. ஆக இறைவனை உணர வேண்டும் என்னும் போது மனிதன் தன்னிலையிலும் கொஞ்சம் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். இன்று தனி மனிதன் என்பது கிடையாது. எங்கு பார்த்தாலும் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், பணம் பணம் பணம், கமிஷன் லஞ்சன் ஊழல், சம்பளம் அதிக வட்டி, வட்டிக்கு வட்டி, கந்து வட்டி, எல்லாம் பணமயமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகளின் அரசியலமைப்பு சட்டப்படி தனி மனிதன் என்பவன் கிடையாது. எல்லோரும் ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர்கள், தொழில் செய்யும் நிறுவனம், பல்வேறு தொழிற்சாலைகள் சார்ந்தவர்கள், எல்லோரும் சார்ந்த மற்ற நிறுவனம் அடிப்படை நிறுவனம், குடும்பம் அது பதிவு செய்யப்பட்ட அமைப்பு, அல்லது பதிவு சார் பதிவாளர்கள் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. அதை நீங்கள் பங்கு வியாபாரம் போல்தான் எடுத்த எடுப்பில் உடைக்க முடியாது. நினைத்தபடி தொழிலாளரை அடிக்க முடியாது, மனைவியையும் கணவனையும் குழந்தைகளையும் அடிக்க முடியாது. ஆக இந்த நிறுவனத்தை உருவாக்குவது, கட்டியாள்வது, வருவாயை தேடுவது, வரி கட்டுவது, இந்த நிறுவனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் குடும்பம் என்னும் முதல் நிறுவனம், அடிப்படை நிறுவனம், அதன் அடிப்படையில் தான் எல்லா பெருநிறுவனங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் அரசும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிறுவனத்திற்கு என்ன சொத்தோ அதுதான் உங்கள் சொத்து. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வருவாயை சொத்தை சரியாக கொடுக்கவில்லை என்றால் இன்று சண்டை சச்சரவு கொலை எல்லாம் நடந்து கொண்டிருக்க, குடும்ப கொலைகள். ஆக இந்த குடும்பம் என் நிறுவனத்தில் சிக்கியிருக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். அந்த நிறுவனத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை அந்த நிறுவனத்தை நோக்கி செல்வோர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் துறந்தவர்க்கு துவாதவர்க்கு இறந்தவர்க்கு எல்லாருக்கும் இல்வாழ்வான் துணையன். எல்லாரும் துறவு போயிருப்பாங்க, அந்த துறவில ஞானத்தை கண்டிருப்பாங்க, முக்தி அடைந்திருப்பாங்க. ஆனா இல்லறவாதிகள் எல்லாம் அப்படியே இருங்க, சிறந்த தர்மத்தோடு இல்லறம் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நிறுவனங்கள் இல்லையென்றா ஒரு பயிலும் உயிர் வாழ முடியாது. அன்னதானமும் கிடைக்காது, புண்ணியமும் கிடைக்காது, பிதிருக்கு சோறும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஆக இந்த உலகம் எந்த அடிப்படை நிறுவனத்தில் தங்கி இருக்கிறது என்று சொன்னால் குடும்பம். அதனால்தான் குடும்பத்துக்கு ஐநா சபை கூட அதீத முக்கியத்துவம் கொடுத்திருக்கு.
அந்த நிறுவனம் போச்சுது, இன்னைக்கு இருக்கிற உலக கட்டமைப்பே போச்சு. வியாபாரங்கள், பெருநிறுவனங்கள், ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமும் போய்விடும். இதை உணர வேண்டும். உணர வேண்டும் என்று சொன்னால் எதையுமே உதர வேண்டும் என்று பொருள் இல்லை. அதாவது வெளியிலே மதில் இருக்கட்டும், தெரு இருக்கட்டும், அணை இருக்கட்டும், வேலி இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய உணர்விலே இருக்கக்கூடிய லே அவுட், பிளான், வரைபடம், அந்த உணர்வு படத்திலே இவையெல்லாம் இருக்க வேண்டுமா? கூடாதா? இருக்கவே கூடாது. உணர்விலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்ணன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தங்கையை எட்டி தொடலாம், ஒரே பொத்தானை அழுத்தி கைபேசியில் தொடர்பும் கொள்ளலாம். அதுதான் உணர்வு. உணர்விலே தடைகளே இல்லை. அதுதான் சிவமயம் ஆன உலகம். அந்த உணர்விலே, இந்த உலகிலே இருக்கக்கூடிய தடைகளை, புலன்வழி உணர்ந்த தடைகளை உணர்விலும் போட்டுக்கொண்டவன் உழலுவான். அவன் எதுவும் வல்லவனாக எந்த காலமும் ஆக மாட்டான். எண்குணப் பிரவேசம் அவனுக்கு என்றும் கை கூடாது. உணர்விலே இந்த கட்டுப்பாடுகள், தடைகள் இருக்க தேவையில்லை. ஆனால் இயல்பிலே இருப்பனவெல்லாம் இருக்கும், இயற்கையில் இருக்கும், நமக்கு எதிரிலே இருக்கும். நாம் நடந்து போகும்போது கூட அவற்றை அனுசரித்து கூட போகலாம். ஆனால் அங்கே ஒரு தடை வரும், அங்கே ஒரு தடை வரும் என்று அதை உணர்விலே சுமந்து செல்வது துயரத்தை தரும், துயரத்தை தரும், தடையிலே தடுக்கி விழ வைக்கும். ஆக உணர்வு என்பது வெட்ட வழி, அதுதான் சிவம். அதற்கே இது தடை. ஆக அந்த உணர்விலே தெளிவாக இருக்க வேண்டும், வெளியாக இருக்க வேண்டும், பரிபூர்ண சுதந்திரமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கு புறத்திலே இருக்கக்கூடிய தடைகள் தடையாகுமா? சடப்பொருள் சக்தியை தடுக்குமா? மின்சாரத்தை தடுக்கும் பொருட்கள் உண்டு. ஏனென்று சொன்னால் அவை தற்காலிகமாக தடுக்கும். நெருப்பை அணைக்கும் பச்சை மரம், மண்மூட்டை, இதெல்லாம் போட்டா, இதெல்லாம் நீங்கள் உருவாக்கின படைப்பிடை சக்திகள். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவரு சக்தியை படைப்பினால் தடுக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. எல்லா படைப்பையும் ஆக்குவதும் காப்பதும் இயக்குவதும் அழிப்பதும் எல்லாம் அந்த சிவம், அந்த திருவருள் சக்தியை எதனாலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த சக்தி உங்களோடு எப்போதும் இருந்தாலும் நீங்கள் இன்புறாமல் துன்பப்படவும் அவதிப்படவும் புலம்பவும் செய்கிறீர்கள். ஏன்? அந்த சக்தி உங்களை எப்போதும் ஆகர்ஷித்து அணைத்து இன்புறுத்த விடாமல் தடுக்கிறீர்கள். எதனால் தடுக்கிறீர்கள்? சிவம். அது உங்களை நெருங்க விடாமல் தடுக்கும் திரைக்கு பேர்தான் நம்பிக்கை. படைப்புகள், பேயாகட்டும், பிசாசாகட்டும், ஆவியாகட்டும், திருதெய்வங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், கல்லாகட்டும், மண்ணாகட்டும், பஞ்சபூதங்களாகட்டும், எதுவா இருந்தாலும் இந்த படைப்புகளால் எனக்கு துன்பம் வரும், இன்பம் வரும், இந்த படைப்புகளுக்கு ஒரு ஆற்றல் உண்டு என்று நம்புபவன் அந்த நம்பிக்கையால் பேராற்றலான சிவத்தை தடுக்கிறான், தன்னை வந்து சேராமல் தடுக்கிறான். நம்பிக்கை கடவுளை கண்டுபிடிக்க பயன்படாது. கடவுள் எது என்பதை உணராமல்
இருட்டிலேயே நம்மை வைத்துக் கொள்வதற்கு பயன்படும் திரைக்கு பெயர் தான் நம்பிக்கை. இதை நம்புகிறாய், குலதெய்வத்தை நம்புகிறோம், அதை நம்புகிறோம், இதை நம்புகிறோம், என்னுடைய செயலை நம்புகிறோம், பூஜையை நம்புகிறோம், வேள்வியை நம்புகிறோம், மந்திரத்தை நம்புகிறோம், தந்திரத்தை நம்புகிறோம், கடவுள் எங்கிருந்து வருவார், இவற்றையெல்லாம் கடந்து வரணும், கடந்து உள்ளே இருப்பவர் என்று சொல்லி. ஆக இந்த நம்பிக்கையால் தான் உங்களுக்கு நீங்களே திரை போட்டிருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கையின் வழி நீங்கள் செல்லும் போது காரியங்கள் நடக்கும். ஏனென்று சொன்னால் அந்த நம்பிக்கையினூடாகத்தான் உங்களை அழைத்துச் செல்ல அவன் விரும்புகிறான். எதற்காக? அந்த நம்பிக்கையை கடந்து செல்ல வேண்டும். இந்த நம்பிக்கை பொய்யானது, அவமானது, என்னுடைய அறியாமையால் விளைந்தது என்பது உணரும் வரையிலும் அந்த நம்பிக்கையினூடாகத்தான் உங்களை கடத்தி கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய அப்பா தான் எல்லாம் எனக்கு, என்னுடைய அம்மா தான் எல்லாம் எனக்கு என்பவனை அவ்வழியே செலுத்தி அவர்களுடைய சுயரூபத்தை காட்டி தங்களுடைய சுகத்தை மறுதளிக்கும் போது நீ என்ன பிள்ளை அப்படின்னு கேட்க வச்சாத்தான் அந்த நம்பிக்கையை கடப்பான். ஆக நம்பிக்கை மெய்போல தோன்றும். ஏனென்று சொன்னால் அந்த நம்பிக்கையை கடந்து மெய்யான மெய்யை சிவத்தை சேரும்படிக்கு உங்களை அழைத்து செல்வதற்காக. நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் இல்லை. நம்பிக்கைதான் கடவுள் என்பது பொய், நம்பிக்கைதான் திரை, அதுதான் இறைவனை மறைக்கிறது. ஆக இறைவனை உணரும் பயணத்தில் இந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் விட்டறியுங்கள். இல்லையேல் மந்திரம் மேலாயிருக்கும், தந்திரம் மேலாயிருக்கும், இவையெல்லாம் இறைவனை மறைக்கும். சிவம் என்ற அந்த உணர்வில் ஒத்து சென்று கலந்து இன்புறுங்கள். எல்லாம் வல்லவராகுங்கள், சித்தமலமர்ந்து சிவமாகுங்கள், இன்புற வாழுங்கள். நமச்சிவாய.